வெல்கம் டு அவர் சேனல். டுடே வி வில் லேர்ன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 18 ஜெனெடிக்ஸ். இந்த லெசனில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே 1 mark க்வெஸ்டினோட ஆன்சர் போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்டில் போய் பார்த்துக்குங்க. இப்போ வந்து க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஆன்சர் இன் எ சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் க்வெஸ்டின், வாட் இஸ் ஏ கிராஸ் இன் விச் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 pairs ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆர் ஸ்டடிட்? ஆன்சர், டை ஹைப்ரிட். செகண்ட் ஒன், நேம் த கண்டிஷன்ஸ் வென் போத் அல்லீல்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். ஆன்சர், ஹோமோசைகஸ். தேர்ட் ஒன், எ கார்டன் பீ பிளான்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆக்சியல் ஒயிட் ஃப்ளவர்ஸ், அனதர் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ் ப்ரொடியூஸ் டெர்மினல் வயலட் ஃப்ளவர்ஸ், ஐடென்டிஃபை த டாமினன்ட் ட்ரைட். ஆன்சர் பார்க்கலாமா? தேர்ட் ஒன் ஆன்சர் பாருங்கள், ஆக்சியல் பொசிஷன் எ டாமினன்ட் ட்ரைட், வயலட் ஃப்ளவர் எ டாமினன்ட் ட்ரைட், ஒயிட் ஃப்ளவர்ஸ் எ ரெசிசிவ் ட்ரைட், டெர்மினல் பொசிஷன் எ ரெசிசிவ் ட்ரைட். த டாமினன்ட் ரைட்ஸ் ஆர் ஆக்சியல் அண்ட் வயலட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த நேம் கிவன் டு த செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் கேரக்டர்? ஆன்சர், ஜீன்ஸ். ஃபிஃப்த் ஒன், நேம் த பாண்ட் விச் பைண்ட்ஸ் த நியூக்ளியோடைட்ஸ் இன் எ டிஎன்ஏ? ஆன்சர், பாஸ்போடைஸ்டர் பாண்ட்ஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ரோமன் அண்ட் ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்டின்ஸ். ஃபஸ்ட் க்வெஸ்டின், Why did Mendel select pea plant for his experiments? Answer, book page number 262 la irukku paakalam. Answer inga irukku parunga, it is naturally. Idhila irundhu aarambichu start panni how many points? 5 points copy pannikinga. Bisexual varalum, okay va? First question oda answer inda 5 points um copy pannikinga. Second question, What do you understand by the term phenotype and genotype? Answer, book page number 262 la irukku paakalam. Inga irukku parunga answer, External expression of a particular trait is known as phenotype. Phenotype ratio is 3:1. Next, a genotype is the genetic constitution of an organism. Genotypic ratio 1:2. Okay, va this one. செகண்ட் க்வெஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வாட் ஆர் அல்லோசோம்ஸ்? ஆன்சர், புக் பேஜ் நம்பர் 266 இருக்கு பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க தேர்ட் க்வெஸ்டினோட ஆன்சர், அல்லோசோம்ஸ் ஆர் குரோமோசோம்ஸ். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ் இதுல வந்து ஒரு 6 லைன்ஸ் இருக்கு. இது காப்பி பண்ணிக்கிங்க தேர்ட் க்வெஸ்டினோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்டின், வாட் ஆர் ஒகசாகி பிரக்மன்ஸ்? ஆன்சர், புக் பேஜ் நம்பர் 268 இருக்கு பார்க்கலாம். ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்க, டியூரிங் த ரெப்ளிகேஷன் ஆஃப் ய டிஎன்ஏ மாலிக்யூல் ரைட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன ரைட் பண்ணுறீங்கன்னா, டியூரிங் த ரெப்ளிகேஷன் ஆஃப் ய டிஎன்ஏ மாலிக்யூல் ரைட் பண்ணிட்டு, இன் நியூ ஸ்ட்ராண்ட் ஷார்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் சிந்தசைஸ். நெக்ஸ்ட், த ஷார்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் கால்டு ஒகசாகிக் ஃப்ராக்மெண்ட்ஸ். த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர் பை த என்சைம் டிஎன்ஏ லிகேஸ். இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிங்க. திஸ் ஒன் ஃபோர்த் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஒய் இஸ் யூப்ளாய்டி கன்சிடர் டு பி அட்வான்டேஜஸ் டு போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்? ஆன்சர், புக் பேஜ் நம்பர் 269 இருக்கு பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள், யூப்ளாய்டி, இட் இஸ் த கண்டிஷன் இன் விச் த இண்டிவிஜுவல் பியர்ஸ் மோர் தென் த யூஸ்வல் நம்பர் ஆஃப் டிப்ளாய்ட் குரோமோசோம்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், ட்ரிப்ளாய்ட் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஆர் டைப்பிக்கலி ஸ்டெரைல். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டெட்ராப்ளாய்ட் பிளான்ஸ் ஆர் அட்வான்டேஜஸ் அஸ் த ஆஃப் அண்ட் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ்டு ஃப்ரூட் அண்டு ஃப்ளவர் சைஸ். திஸ் ஒன் ஃபிஃப்த் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன், எ பியூர் டால் பிளான்ட் இஸ் கிராஸ்ட் வித் பியூர் டார்க் பிளான்ட், வாட் வுட் பி த F1 அண்ட் F2 ஜெனரேஷன்? எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க. இது ஆன்சர், புக் பேஜ் நம்பர் 262 இருக்குது பார்க்கலாம். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், நம்மளுக்கு வந்து பேரண்டல் ஜெனரேஷன் இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு ரைட் பண்ணிக்கலாம். கிராஸிங் இன்வால்விங்லேருந்து க்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ். நெக்ஸ்ட் பேரண்டல் ஜெனரேஷனில் ஸ்டார்ட் பண்ணி என்டிங் பார்த்தோம் அப்படின்னா இது வரலும், ஆர்கனைசர் வரலும், காப்பி பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் க்வெஸ்டினோட ஆன்சர் இல்லை அப்படின்னா நான் வந்து இன்னொரு ஆன்சர் கொடுக்குறேன் பாருங்கள், அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட புக்கில் வந்து லாஸ்ட்டில் ப்ராக்டிக்கல் இருக்குல்லம்மா, இந்த ப்ராக்டிக்கலில் புக் பேஜ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 344 எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இருக்கும் மெண்டல் மோனோஹைப்ரிட் கிராஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ரைட் பண்ணி, கிராஸ் இன்வால்விங் 1 pair ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இஸ் கால்டு மோனோஹைப்ரிட் கிராஸ் ரைட் பண்ணிவிட்டு, கீழே வந்து பியூர் ப்ரீடிங் டால் பிளான்ட். நம்மளுக்கு வந்து பியூர் டால் பிளான்ட்னு சொல்லியிருப்பாங்க, ப்ரீடிங் ஆல்சோ கரெக்டு தான். அதனால் பியூர் ப்ரீடிங் டால் பிளான்ட் இஸ் கிராஸ்ட் வித் பியூர் ப்ரீடிங் டுவார் பிளான்ட்.
ஆல் த F1 ஹைப்ரிட் பிளான்ஸ் வேர் டால் டிடி. செல்ஃபிங் த F1 ஹைப்ரிட் பிளான்ஸ் ரிசல்டட் இன் டால் அண்ட் டார்க் பிளான்ஸ் இன் F2 ஜெனரேஷன் ரைட் பண்ணிவிட்டு கீழே இதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸு அதாவது பியூர் டால் டாஃப் இந்த ரெண்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், நம்மளுக்கு வந்து F1 வந்து ஹெட்ரோசைகஸ் டால் செல்ஃபிங் டிடி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு செல்ஃபிங் பண்ணுறப்ப F2 ஜெனரேஷனில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பாக்ஸ் போட்டு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரேசியோ ரைட் பண்ணணும். ஃபினோடைப் ரேசியோ பார்த்தீங்கன்னா டால் 3 டார்ஃப் 1, ஜீனோடைப் ரேசியோ பியூர் டால் ஹைப்ரிட் டால் 2 பியூர் டாஃப் 1. ஓகேவா? இதை அப்படியே கூட காப்பி பண்ணிக்கலாம். இதோட ஆன்சர் இதை ஆன்சராக கூட நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை கூட காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து அதே தான் ஒரே சேம் எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக. இது வந்து எக்ஸ்பிளனேஷனாக ஒவ்வொரு ஜெனரேஷனில் என்னென்ன உருவாகுது பிளான்ட்டோட இது கொடுத்துருக்காங்க. This answer also correct, okay? Next, பாருங்க 7th question. Explain the structure of your chromosome. இது answer book page number 265ல இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இயர் குரோமோசோம்னு இருக்குது. அது கீழே அப்படி இந்த குரோமோசோம் சார்த்தின் இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக ரைட் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே இது வரலாம். லாஸ்ட்டில் 2 குரோமோசோம் இது வரலாம் காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும், குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் இதை அப்படியே ட்ரா பண்ணிக்கிங்க. ஓகேவா? அடுத்து எ குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங் ரீஜன்ஸ். இதில் இருந்து அப்படியே ஒன்று ப்ரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன், செகண்டரி கன்ஸ்ட்ரிக்ஷன், டீலோமியர் அண்டு சேட்டலைட் இது வரலும் காப்பி பண்ணிக்கங்க. 7th ஆன்சர். ஓகேவா? இதே நான் ஷார்ட் ஃபார்மாக கூட உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், அது கூட நீங்கள் காப்பி பண்ணி இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இதே உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இதை கூட நீங்கள் மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது ஆன்சர் இங்கே ஷார்ட் ஃபார்மில் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கிளியராக இருக்கும், ஓரளவு தான் கிளியராக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் போட்டு இந்த பாயிண்ட்டு இது அப்படியே எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் இருக்கும் அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் 8th க்வெஸ்சன் பாருங்கள். லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ இன் த டயக்ராம் கிவன் ப்ளோ, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ப்ரீஃப்லி. இதோட ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 267ல இருக்குது. அதாவது இங்கே ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம வந்து பார்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆன்சர் பார்க்கலாமா? அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், நியூக்ளியோடைட்ஸ் இன் டிஎன்ஏ, இதில் வந்து என்ன மார்க் பண்ணுறீங்க, இந்த இடத்துல நியூக்ளியோடைடு பிபி, இங்கே சுகர் சுகர், இங்கே சிஜிஏடி. இப்போ சிஜிஏடினா என்ன அப்படிங்கிறதுனா இது ரைட் பண்ணிக்கணும். ஏனா அடினைன், டீனா தைமின், ஜீனா குவானைன், சீனா சைட்டோசின் இதை காப்பி பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் எழுதணும். அதாவது டிஎன்ஏ மாலிக்குள் இதில் இருந்து ஆரம்பித்து இங்கே ஏடி இருக்குல்ல, இந்த பாண்ட்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வரலாம் காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு 7th பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிக்கோ. இந்த 2 லைன்ஸ் பாஸ்போர்ட் ஹைஸ்டர் பாண்ட்ஸ் வரலாம் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? திஸ் ஒன் 8th ஆன்சர். இந்த பாயிண்ட் சேர்த்து எழுதிக்கிங்க, சைட்டோசின் லிங்க்ஸ் குவானைன் வித் 3 ஹைட்ரஜன் பாயிண்ட்ஸ் இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் இருந்து டிஎன்ஏ மாலிக்குள் வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த 4 பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது, இதையும் சேர்த்து காப்பி பண்ணிக்கிங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு அடுத்து இதை காப்பி பண்ணிக்கிங்க போதும். ஓகேவா? திஸ் ஒன் 8th ஆன்சர். இந்த பார்ட்ஸை லேபிள் பண்ணிக்கிங்க, இதில் இருக்கிறத இங்கே மார்க் பண்ணி ஏடிஜிசி இது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், லாங் ஆன்சர் கொஸ்டின்ல ஃபஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டை ஹைப்ரிட் கிராஸ், ஹவ் இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோனோ ஹைப்ரிட் கிராஸ்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 262, 263, 264 இருக்குது, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு புக் பேஜ் நம்பர் 263 எடுத்துக்கோங்க. 263ல இங்கே டை ஹைப்ரிட் கிராஸ் இருக்கும். ஓகேவா? இதில் டை ஹைப்ரிட் கிராஸ் இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக பே ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாகவே எல்லாமே கம்மி பண்ணிக்கணும். ஓகேவா? எது வரலாம் அப்படின்னா கீழே பாருங்கள், தே வேர்னு இருக்கும், நெக்ஸ்ட் பேஜில் இதோட கண்டினியூ இருக்கும். இங்கே கீழே இருக்குது பாருங்கள், இது வரலாம் டைஹைப்ரிட் ரேசியோ வரலாம். ஓகேவா? அடுத்து டைஹைப்ரிட் கிராஸில் பீனோடைப்பிக் ரேசியோ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுக்கு ஜெனரேஷனில் கொடுத்துருப்போம், இதையும் நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லாமே, ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் என்ன வருது, செகண்ட் ஜெனரேஷன், எஃப்டு ஜென்ரேஷன் என்ன இருக்குது, அது ரேசியோலாம் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரைட் பண்ணிவிட்டு நமக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 62 பார்த்தோம் அப்படின்னா இதை ரைட் பண்ணிக்கோங்க. கிராசஸ் இன்வால்விங் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் பேர் ஆஃப் கான்டெஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆர் கால்டு மோனோஹைப்ரிட் கிராஸ். இது மோனோஹைப்ரிட் கிராஸ்க்கு, மோனோஹைப்ரிட் கிராஸ்னு போட்டுட்டு இதை எழுதிட்டு இதுக்கு வந்து பீனோடைபிக் ரேசியோ எழுதிக்கிங்க. பீனோடைபிக் ரேசியோ இஸ் 3:1. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு செகண்ட் ஒன்க்கு என்ன பண்ணுறீங்கன்னா டைஹைப்ரிட் கிராஸ் எழுதணும்.
இப்போ டைஹைபிரிட் கிராஸ் இன்வால்வ்ஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டிங் கேரக்ட்ரைட்ஸ் அட் த சேம் டைம். இதை வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ரேசியோ எழுதணும். ரேசியோ வந்து இங்கே இருக்கும், பீனோடைப் ரேசியோ எஃப்டோஜெனஸ் 9:3:3:1 இதாக எழுதிக்கணும். ஓகே, இது வந்து டிஃப்ரென்ஸ். ஓகே, திஸ் ஒன் டீட்டெயில், ஃபஸ்ட் டீட்டெயிலோட ஆன்சர். இல்லை இங்கே ஷார்ட் ஃபார்மாக இருக்குமா இங்கே பார் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் தெளிவாக இருக்காது, இருந்தாலும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு சப்போஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே இங்கே கொடுத்துருக்கேன், அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னே ஸ்லைட் மூவ் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக எழுதிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் போட்டுக்கணும். டைஹைபிரிட் கிராஸ் புக்கில் இருக்குல்ல அதை அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா, ஷார்ட் ஃபார்மாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஹவ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஆர்கனைஸ்ட், வாட் இஸ் த பயாலஜிக்கல் சிக்னிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏன் இருக்கு. இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புக் பேஜ் நம்பர் 267, 268 and 269 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்கள் புக் பேஜ் நம்பர் 267 எடுத்துக்கலாம். இங்கே வாட்ஸ் அண்ட் கிரீக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 8th question, 8th questionக்கு ஆன்சர் பார்த்துருப்போம் ஷார்ட் ஆன்சரில். நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், இது அதுக்கு எதுவும் ஃபுல்லாக எல்லா பாயிண்ட்ஸையும் காப்பி பண்ணிக்கிறோம். இந்த டீட்டெயிலுக்கு டிஎன்ஏ மாலிகுல் இதிலேருந்து ஃபுல்லாக இதெல்லாம் காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க பாயிண்ட்ஸ் எழுதிட்டு திஸ் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் இதையும் காப்பி பண்ணணும். ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் வேறு இதையும் காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேவா, ட்ரா பண்ணிவிட்டு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து 7 points ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கங்க. இதுக்கு 7 points ரைட் பண்ணிவிட்டு இங்கே நியூக்ளியோடைட்ஸ் இன் டிஎன்ஏ இது கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் சிக்னிஃபிகேஷன்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே சிக்னிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏல இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அது ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படிங்க ஒரு 2 points இருக்குது, இதையும் காப்பி பண்ணிக்கிங்க, ஆர்கனைசம் வரணும். ஓகேவா, இது செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஒனில் த செக்ஸ் ஆஃப் த நியூ பார்ன் சைல்டு இன் எ மேட்டர் ஆஃப் சான்ஸ் அண்ட் நேதர் ஆஃப் த பேரண்ட்ஸ் மே பி கன்சிடர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட், வாட் வுட் பி த ரெஸ்பான்சிபிள் பியூசன் ஆஃப் கேமிட்ஸ் டு டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் த சைல்டுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 269 இருக்கு, பார்க்கலாம். இங்கேயே இருக்குது பாருங்கள், செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஹியூமன் இருக்குல்ல அது கீழே ஹியூமன் பீயிங்ஸ் இதில் இருந்து ஆரம்பித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக காப்பி பண்ணிக்கிறீங்க, ஹெட்ரோகேமெட்டிக். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக இந்த இது நீங்கள் ட்ரா பண்ணிங்க, இந்த இது இது மட்டும் கூட உங்களுக்கு போதும். மேல் ஃபீமேலுக்கு எக்ஸ் எக்ஸ் இருக்குல்ல இது மட்டும் கூட ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ் எக்ஸு எக்ஸ் கிடைக்குது, எக்ஸ் எக்ஸ் இந்த இதெல்லாம் போட்டுட்டு ஸ்பெம் எது எக்ஸு இங்கே ஸ்பெம். ஓகேவா, இந்த செக்கு காலம் மட்டும் போட்டுக்கலாம். இங்கே சைல்டு வரலும் ரைட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இதோட கண்டினியூவாக இங்கே பேராகிராஃப் இருக்குது, 44+X இது வரலும் காப்பி பண்ணிக்கிங்க, தேர்ட் டீட்டெயிலோட ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.